இருப்பது ஆறு, ஒன்பது வைத்திருக்கிறோம். ஆகவே ஆறையும் கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒன்பதாக கூட்டிக் கொண்டால் எங்களுக்கு சந்தோஷம். உண்மையான அரசியலை செய்வதற்கு நிதி தேவையில்லை, அதுதான் என்னுடைய கோட்பாடு. ஒரு சாதாரணமான அரசியல் அடிமட்டம் போவதாக இருந்தால் அதற்குரிய நிதியை வந்து இவர்கள் பிழையான வழியிலே இதுவரை காலமும் அரசியல்வாதிகள் சேகரித்திருக்கிறார்கள். நான் கூட உங்களுக்கு வெளிப்படையாக பெயர் சொல்லாமல் சொல்லுவேன். போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு 200 மில்லியன் உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லவில்லை. நாளைக்கு அதுக்கு என்ன பேர், என்ன கேஸ், அது பேர் சொன்னேன், டிஃபமேஷன் அவதூறு கேஸ் என்று சொல்லி நாளைக்கு வரலாம். ஆகவே நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு அரசியல் செய்வதற்கு மிகவும் அடிப்படையான என்னுடைய ஒரு 2 வருட சம்பளம் அது போதும். இதுவரை காலமும் நான் என்னுடைய பணத்தை சேகரித்து வைத்திருந்தேன். அது தவிர பொதுமக்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நாங்கள் இதுவரை காலமும் என்னுடைய பேரில் அல்லது என்னுடைய கட்சியின் பேரில் கூட இதுவரை காலமே நாங்கள் யாரிடம் கை நீட்டி காசு வேண்டினாலும் இல்லை. மக்களுடைய அரசியல் செய்வதற்கு கோடிக்கணக்கில் நிதி தேவையில்லை. நான் அங்கே ஒரு ஃபுட் சிட்டி, செட்டுத்தருவில் ஒரு வீடு வேண்டுவதற்கு தேவை எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த பணமாக 10 கோடி பெறுமதியான காணி வைத்திருக்கிறேன். மக்கள் எனக்கு தருகிறார்கள், நீங்கள் போய் பார்க்கலாம். நான் அதனுடைய பாராளுமன்ற அந்த சொத்து விவரங்களை கூட எழுதியிருக்கிறேன். 36 பரப்பு காணி, அதோட 10 பரப்பு காணி கேக்கஸில் இருக்கிறது. மக்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய செய்கின்ற உதவிகள், தனிப்பட்ட உதவிகள், செய்யப்படுகின்ற உதவிகள் அவ்வளவுமே நான் திருப்பி கொடுப்பேன். பொதுமக்களுக்காக அல்லது எங்களுடைய அரசியல் பயணங்களுக்காக செய்யப்படுகின்ற உதவிகள் மக்களுக்கான உதவிகளாக இருந்தும் நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் 2023 சட்டமன்றம் சொன்னதாக ஞாபகம் இருக்கிறது. முழு பொருளாதார வரவு செலவு திட்டங்களையும் அவர்கள் எங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள். 1% தவறாமல் முழு எங்களுடைய செலவுகளும் காட்டப்படும். அதுதான் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்னிடம் ஒரு கருத்தொன்று இருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்திலே சந்திப்பொன்றை நிகழ்த்திய போது அதன் மொழிபெயர்ப்பாளர் தம்பி கோகுலன், அவர் வைத்தியர், அவர் சிங்களத்தில் கதைத்த மொழிபெயர்ப்பின் பிழையான மொழியாக்கம் பகிரப்பட்டு தற்போதுள்ள அனுரகுமார் திசாநாயக்க தமிழர்கள், முஸ்லீம்கள் போன்ற சிறுபான்மை இனத்தவர்களின் பங்களிப்பு இல்லாமல் தான் வெல்லுவேன், ஆகவே நீங்களும் பங்களிப்பு செய்யுங்கள் என்கின்ற கருத்தை பிழையாக தமிழ் மக்களிடம் பொறுத்திருந்தார்கள். நான் ஒரு புத்தகம் சிறைச்சாலையில் எழுதியிருக்கிறேன். அரசியலை எப்போது சரியாக பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமோ அப்போதுதான் உண்மையான அரசியல்வாதி ஆகிறோம். நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் வேட்டை போடுகிறோம், ஓட்டை போடுங்கள் என்று சொன்னது பழைய அரசியல்வாதிகள். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்பது எங்களுடைய படித்த அரசியல். ஆகவே இந்த அரசியலுக்கும் அந்த அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம், நாங்கள் யாரையுமே ஏமாற்றப் போவதில்லை. இப்போது கூட எனக்கு அந்த 100% நம்பிக்கை இருக்கிறது. அப்படி வேண்டாம் என்று சொன்னபோது கூட ஒரு ஊழலுக்கு எதிரான தேவை ஜாழ்ப்பாணத்தில் உணரப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் என்னால் வந்த வாக்குகள் இல்லை. ஜனாதிபதி அவர்களின் கோட்பாடு ஊழலுக்கு எதிரானது, அதற்காக விழுந்த வாக்கு. நான் அரசியலுக்கு வந்தது என்னுடைய சாவச்சேரி பிரச்சனை ஆரம்பித்ததன் பிறகு. அதுவரைக்கும் 38 வருடங்கள் எப்போது மேதகு வினுடைய போராட்டம் மௌனிக்க போட்டதோ அன்றே தமிழனுக்கான அரசியல் இழக்கப்பட்டு விட்டது என்பதில் 100% நம்பிக்கை கொண்டிருந்த நான் அதுவரையும் அரசியலை பற்றி பார்க்கவும் இல்லை, அரசியலை படிக்கவும் இல்லை, அரசியலுக்கு நான் கருத்து தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் அரசியலால் என்னுடைய போராட்டம் நசுக்கப்பட்ட போது நான் அரசியலை எடுத்துக்கொண்டேன். அப்போது நான் ஒரு சிறு குழந்தை. இப்போது அந்த குழந்தை பருவம் தாண்டி இருக்கிறேன். அப்போது என்னுடைய நிலையில் அப்போதிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னுடைய வந்து கதைக்க சொன்னார்கள். அதே மாதிரி அப்போது ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள், நீங்கள் தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன், எடுத்து வந்து கதைக்க சொன்னார்கள். அதே நேரத்திலே இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறவர்களுடைய மேல்மட்ட அதிகாரிகளும் வந்து கதைக்க சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த நிமிடங்களிலே நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கும் போது கூட பொதுமக்களிடம் கருத்து தெரிவித்துவிட்டான் சென்றேன். அதே நேரம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரே கோல் பண்ணி நீங்கள் வருவீர்களா டாக்டர் என்று சொல்லும்போது எனக்கு மக்களுடைய தேவை அங்கே உணரப்பட்டது. ஆனால் அங்கே ஒரு ஏமாற்றுக்காரர் இருக்கிறார் என்பதை நான் போய் 2 நாட்களே தெரிந்து கொண்டேன். ஆதலால் அந்த நிமிடத்தில் அவரிலிருந்து நான் ஒதுங்குவது தமிழனுக்குரிய நான் செய்யக்கூடிய கடமை. அவர் என்னுடைய கேட்டுக்கொண்ட விடயம், தன்னோடு கட்சியில் சேர்ந்து அது பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு கேட்கும்படி. அப்போது நான் எனது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பற்றி கனவு கண்டிருந்தால் என்னதான் அவர் சொன்னாலும் நான் அங்கேயே நின்றிருப்பேன்.
ஆனால் மறுபடியும் நான் இங்கே வந்தபோது சங்கு தமிழ் தேசியம் என்ற உணர்வை எனக்கு சொல்லியிருந்ததால் ரெண்டு கிழமைக்கு பிறகு நான் யோசித்தேன். அப்போது நான் தெளிவாக சொன்னேன், சங்கிற்கும் இரண்டாவது வாக்கு அனுரவுக்கும் தாங்கள் இடமுமென்று சொல்லி. ஆனால் அதன் பிறகு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் எனக்கு ஏற்பட்ட அழைப்புகளிலிருந்து எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். அப்போதுதான் நான் யோசித்தேன், இனி சிங்கள மக்களின் ஜனாதிபதி யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கே வடிவாக தெரியும், நாங்கள் ஒரு துடுப்பாட்ட போட்டியொன்றை நடத்தும் போது முதல் போல் நோ போலாக போடுவதை யாரும் கருதுவதில்லை, கடைசியாக கப்பை வேண்டுவதை தான் கருதுகிறார்கள். எல்லாருமே எதிர்த்து நின்ற போது கூட நான் சொன்னேன், இல்லை அவர் தான் ஜனாதிபதியாக வருவார்கள், கப் என்னிட போது இருக்கும்போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள், கப் அது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அந்த நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணின அந்த என்னுடைய போராட்டம் வந்து எல்லா அதாவது அரசியல் பக்க சார்பில்லாத அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு தான் சகல அரசியல்வாதிகளும் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள். ஆனால் அதனுடைய முடிவு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், அந்த எந்த பிற புள்ளியில் ஆரம்பித்தோமோ அந்த புள்ளியை மூடுவதற்காக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் விதம் விதமான வேலைகளை அங்கே செய்திருந்தார்கள். இன்று கூட நீங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை போய் பார்க்கலாம். அப்போது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் விட்ட பிழைகளை நான் சொல்லுகின்ற போது அந்த அரசியல்வாதிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் என்னை எதிர்த்தார்கள். ஒவ்வொரு அரசியல்வாதியிலும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை நோக்கி வந்தது, என்னுள்ள அக்கறையிலோ சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலோ அந்த உள்ள மக்களுள்ள ஆதரவுகளோ இல்லை. இது தேர்தல் நேரம் என்பதால் அவர்கள் அந்த ஆதார வைத்தியசாலையில் எழுந்த பிரச்சனையையும் என்னையும் ஒரு விளையாட்டுப் பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அவர்கள் விடுகின்ற பிழைகளை நான் சுட்டி காட்டும் போது அங்கே ஏற்பட்ட கருத்து எதிர்ப்புகளால் மக்களுடைய, உங்களுக்கு அது வந்து தெரியும், அது மக்கள் என்று நாங்கள் பார்க்கல, 100-80% மக்கள் கருத்து தெரிவிக்கணும், 100-3% கருத்துக்கள், 2% கருத்துக்கள், எந்த கருத்துக்களுக்கும் எதிர்கருத்துக்கள் கட்டாயம் இருக்கும். அப்படியான நேரத்திலே நான் நினைத்ததுண்டு, அரசியல்வாதிகளால் தான் எங்களுடைய மக்கள் போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன, ஆகவே அரசியலை கையில் எடுக்கும் போது தான் நாங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டெப் பேக் மேலே போய் ஒரு ஸ்டெப்பில் போய்க்கல தான், அதுக்கு கீழே இருக்கிறார்களா பார்க்கலாம். நீங்கள் கூட அதுக்குள்ளே தெரியும், நான் மன்னார் வைத்தியசாலையில் போகும்போது ராஜகாரிய பாதாகிரிமம் என்றார்கள். இதே நான் ஒரு எம்பியாக போகுமா இருந்தால் இன்னொரு சிந்துஜாவின் மரணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு சிசு வந்து கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு எம்பியாக நான் போவனாக இருந்தால் ராஜகாரியவாகவே இருக்கும், பாதாகிரிமமாக இருக்காது. ஓ, அது அரச கர்மங்களை தடை செய்வது என்ற வரத்தக்கு அரச கர்மமாகவே நான் அங்கே போவேன். அதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஒரு விளையாட்டு வீரன் என்ற அடிப்படையில் தோல்வியும் வெற்றியும் சாதாரணமாக எடுத்துக்கொள்பவன். இதுவரை காலமும் நான் நேஷனல் ஸ்டேடியம் விளையாடி இருக்கிறேன், ஒரு நாள் கூட கப் வேண்டினதில்லை. ஆகவே ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரப்பு மனப்பாங்கு ஒரு விளையாட்டு வீரனாக என்னிடம் இருக்கிறது. ஆனால் அப்படியே இருந்தால் கூட சரி, அப்படியே தோற்று போகிறோம் என்ற எண்ணம் கூட இருந்தால் கூட ஒரு மருத்துவனாகவும் ஒரு சட்டவாளராகவும் ஒரு இன்ஜினியராகவும் வேலை செய்யக்கூடிய அடிப்படை தகவல்களை வைத்தவர்கள் தான் கதிரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளை மக்களுக்குரிய ஒரு இலவசமான மருத்துவ தேவை செய்வதற்கு என்னால் நிச்சயமாக இயலும். அதே மாதிரி ஒரு சட்டத்துறையை இலவசமாக செய்வதற்குரிய வேண்டாம் என்றாலும் செய்கிற நிலைமையில் இருக்கிறோம். இதை விட நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். நாங்கள் அரசியல் செய்தது எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸையும் ஏற்றிக்கொள்வதற்காக அல்ல, நாங்கள் இறங்கி வந்திருக்கோம் என்பதை தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்கள்.